அன்புடன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் கைரேகை இருக்குது, ராசி நட்சத்திரங்கள் இருக்குது, ஜெமாலஜி இருக்குது, நேமாலஜி இருக்குது, வாஸ்து. வாஸ்துன்றது வந்து பொதுவாக வீடு கட்டுறவங்க, வீட்டுடைய ஓனர்ஸு இவங்கெல்லாம் வாஸ்து எல்லாம் மெயினாக பார்ப்பாங்க. ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறவங்க வாஸ்து எப்படி பார்க்க முடியும்? ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு வாஸ்து எப்படி பார்க்கணும்? வாஸ்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னால் வாடகை வீட்டுக்கு போகிறவங்க வாஸ்து படி சில குறைகள், முக்கியமான குறைகள் இது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போகிறது நல்லதில்லை. அதோட 1000-2000 அதிகமான வாடகை கொடுத்து கூட நீங்கள் நல்ல வாஸ்து இருக்கிற இடத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்து நல்ல முன்னேற்றங்கள் தெரியும். நீங்கள் இந்த மாதிரி வாஸ்து குறைபாடு வீட்டுகளில் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் இருக்கிற வசதி வாய்ப்புகளும் நாளைக்கு அந்த வாடகை கூட கட்ட முடியாத நிலைமைக்கெல்லாம் வர வேண்டியது இருக்கும். அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைகள் இருக்க வாஸ்து படி நான் சொல்கிறேன் பாருங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஒரு பொதுவான ஒரு ஸ்கொயர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈசான மூலை, அக்னி மூலை, வாயு மூலை, குபேர மூலை. இப்போ நீங்கள் ஒரு வாஸ்து, எனக்கு வாஸ்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஈஸி மெத்தடில் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்குள்ளே போனோடனே ஒரு வாடகை வீட்டுக்கு நீங்கள் ஒரு வாடகை வீட்டை பார்க்க போகிறீங்க. வாடகை வீட்டுக்கு போகும்போது அங்கே சுற்றி பார்க்குறீங்க, அந்த பெயிண்டிங்லாம் நல்லா இருக்கா, ஹால் நல்லா இருக்கா, உங்களுக்கு நிறைய ஷெல்ஃப்லாம் இருக்கா, எல்லாம் பார்க்குறீங்க. உள்ளே போய் நின்றுடுவேன், கிழக்கு எந்த சைடு? கிழக்குன்னா கடல் பார்த்த சைடு தான் கிழக்கு. அந்த சைடில் நீங்கள் நின்றுடுங்க. கடல் பார்த்த மாதிரி நின்றிங்கன்னா உங்கள் ரைட் சைடு கார்னர், ஆப்போசிட்டில் ரைட் சைட் கார்னர் வந்து அக்னி மூலை, அதாவது அந்த இடத்துல சமையல் ரூம் கண்டிப்பாக வரணும். லெஃப்ட் சைட் கார்னர் ஈசான மூலை, அந்த இடத்துல பெட்ரூம் வந்துச்சுன்னு சொன்னால் ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணலாம். பில்டிங் ஓனருக்கு தான் அது ஒத்துக்கு வராது, உங்களுக்கு ஓகே. அது நீங்கள் பூஜை ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பெட்ரூமுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் ரைட் சைடில் பார்க்கும்போது அக்னி மூலை சொன்னேன் இல்லைங்களா, சமையல் ரூமு, அப்படியே பேக்கு அதே கார்னரில் அப்படியே பேக் சைட் பார்த்திங்கன்னா குபேரன் மூலை, மகாலட்சுமிக்குரிய இடம். அந்த இடத்துல லெட்டின் பாத்ரூம் எதுனா இருக்கா பாருங்கள், இல்லை ஒரு பைப் லைன் போகிற மாதிரி இருக்கா பாருங்கள், ட்ரைனேஜ் லைன் போகிற மாதிரி இருக்கா பாருங்கள், ஒரு குழாய் இருக்கா மாதிரி இருக்கா பாருங்கள். அது மாதிரி இருந்ததுனால் கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுக்குறீங்கன்னா கூட, வாடகையே இல்லாமல் உங்களுக்கு வீடு தரேன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக போயிடாதீங்க. அங்கே போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டங்களை அனுபவிப்பீங்க. அதாவது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் உங்களை வெளியில் விடும். அது மாதிரி வாஸ்து குறைகள் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக போகாதீங்க, கொடுத்துனும் போகிறவங்க, அதை வாடகை வீட்டுக்கு போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். சொந்த வீட்டுக்காரங்களுக்கு கண்டிப்பாக அதை ஆல்ட்ரு பண்ணி தான் ஆகணும். சில இடத்துல வீடு கட்டும்போது அது மாதிரி உங்களுக்கு வாடகை வீடு தானே நமக்கு என்ன இருக்குன்னு அப்படின்னு விட்டுடுறாங்க. ஆனால் நல்லபடியாக வந்துட்டு 2 வருஷத்தில் சுத்தமாக பூண்டி ஆகி அதுக்கப்புறம் ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் வாடகை வந்தவன் 5,000 ரூபாய் வாடகை கொடுக்க முடியாத நிலைமைக்கு போயிடுவான். இருக்கிற தொழில் லாஸ் ஆகிடும், வேலை வெட்டி போயிடும். இதெல்லாம் போனாலும் பரவாயில்ல, சில உயிர் சேதங்கள் ஆபத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாஸ்து வந்து ரொம்ப பவர்ஃபுல், அதனால் இந்த குபேர மூலையில் பாதிக்கப்பட்டதுலாம் கண்டிப்பாக போகவே போகாதீங்க. அதே மாதிரி வாயு மூலை, அதாவது நான் சொன்ன முடியுங்களா ஈசான மூலை, அப்படியே பேக் சைட் பார்த்தீங்கன்னா வாயு மூலை. அந்த மூலையில் வந்து உங்களுக்கு வந்து சமையல் ரூம் வந்துருச்சிங்க அந்த பக்கம், ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதாவது அதுக்கெல்லாம் சின்ன சின்ன குறைகள் தான், அதுக்கெல்லாம் நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம், ஒரு சின்ன இயந்திரம் வாங்கி வச்சுக்கலாம், அப்போ பெரிய பிரச்சனை கிடையாது. அங்கே வாயு மூலம் வந்துச்சுன்னா நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னா 10 வீட்டுக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா அது காத்திருக்க இடம். நீங்கள் எது பண்ணாலும் அந்த வந்து ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல மேக்ஸிமம் லெட்டின் பாத்ரூம் வராது. ஈசான மூலையில் உங்களுக்கு வந்து லெட்டின் பாத்ரூம் வந்துச்சுன்னு சொன்னால் நோய் நொடிகள். ஈசான மூலத்திலுமே பாத்ரூம் இருக்கலாம், தண்ணி போகிற மாதிரி இருக்கலாம், ஒரு பைப் லைன் போகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் டாய்லெட்டு லெட்டின் அது மாதிரி கழிவு நீர் அது மாதிரி போகிற மாதிரி இருக்கக்கூடாது, அது ஈசனுக்குரிய இடம். அதே மாதிரி அக்னி மூலையில் உங்களுக்கு சமையல் ரூம் சொன்ன பார்த்திங்களா, அந்த இடத்துல லெட்டின் பாத்ரூம் வந்துருச்சுன்னு சொன்னால், அந்த இடத்துல போனீங்கன்னு சொன்னால் உடம்பு சரியான பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்ருக்கும். அதாவது பெண்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கும், அப்பப்போ உடம்பு சரியான பிரச்சனைகள் கொடுத்துருக்கும், தீயினால் எதனால் விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. இதெல்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ கரெக்டாக இல்லாமல் பார்த்துலாம் உங்கள் எந்த வீடும் நீங்கள் எடுக்க முடியாது. அது ரொம்ப 100 வீடு பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2 வீடு கிடைக்கும் உங்களுக்கு பக்கா வாஸ்துபடி. ஆனால் குபேரம் மூலம் சொன்ன பார்த்திங்களா, அது மாதிரி குறைகள் இருந்தால் கண்டிப்பாக எடுக்க வேண்டாம், போக வேண்டாம். அது ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாடகை போகிறது ரொம்ப விசேஷம். 1-3 மாதத்துலேயும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு அது மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு அது மாதிரி வீடு இருந்ததுன்னா கண்டிப்பாக வாடகை எடுக்காதீங்க, நல்ல வீடாக பார்த்து போங்க. நன்றி, வணக்கம்.